ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் மட்டன் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க, வெங்காயம் எடுத்துக்கோங்க, தக்காளி, தேங்காய், கடுகு, சீரகம், சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மட்டன் மசாலா, மஞ்சப்பொடி, வத்தப்பொடி. வத்தப்பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மட்டன் மசாலா 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பொடி புளியாக இருந்தால் 20-30 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி 2 தக்காளி எடுத்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கடுகு, பெருஞ்சீரகம், ஓமம் போட்டுக்கலாம். ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கிராம்பு சேர்த்துக்கோங்க. பட்டை சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. கொப்பில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அரைச்சிட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டிக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சு தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா, மஞ்சப்பொடி, வத்தப்பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் வத்தப்பொடி. உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி எடுக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துக்கோங்க குக்கரில். டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சிடலாம். ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சுக்கோங்க. விசில் போட்டுக்கோங்க. ஒரு 6-8 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 6-8 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. எட்டு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம விசில் ஓப்பன் பண்ணிக்கலாம். கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கோங்க. 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. கருவேப்பிலை மல்லியில இருந்தால் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சுவையான மற்றும் ஆரோக்கியமான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.